அம்மா அவர்கள் ரத்தம் சிந்தி மிகப்பெரிய தியாகங்கள் செய்த இந்த இயக்கம் சிதறுண்டு விடக்கூடாது, சிதைந்து விடக்கூடாது, பலகீனப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நேசிக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டர்கள் அனைவருடைய விருப்பம். மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இரண்டு முறை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனை ஏற்பட்ட காலங்களில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களிடத்தில் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு அந்த பதவியை மிகவும் கண்ணியத்தோடு ராமனுடைய சிம்மாசனத்தை எப்படி பரதன் காப்பாற்றி ராமனிடத்தில் ஒப்படைத்தானோ அதை போல மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவினுடைய அம்மா அவர்கள் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் முதலமைச்சர் பதவியை அண்ணன் ஓபிஎஸ் இடத்தில் ஒப்படைத்தார்களோ அந்த பதவியை மிக கண்ணியத்தோடு மிக கௌரவத்தோடு சிறிய அளவில் கூட சேதம் ஏற்படாமல் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய லட்சியங்களை தொடர்ந்து அம்மாவினுடைய வழியில் பயணப்பட்டு அதை பாதுகாத்து ஒப்படைத்தார் என்பது மிகப்பெரிய, இன்னும் சொல்ல போனீங்கன்னா வரலாற்றில் இவ்வளவு பெரிய நம்பிக்கைக்குரிய விசுவாசம், ராஜ விசுவாசத்துக்குரிய ஒருவரை நாம் அடையாளம் காணுவது மிக அரிது.